ಸ್ವವಿಗ್ರಹಂ ಶ್ರೀಮದ್ಬೋಧೇಂದ್ರ ಯೋಗೀಂದ್ರ ದೇಶಿಕೇಂದ್ರ ಉಪಾಸ್ಮೇಶಮಿ ಪ್ರವಿಮಲಂ ಜ್ಞಾನಂದಯೋರ್ಜಿತ ಪ್ರೇಮ ಪ್ರೇಮದ ತತ್ಪರೇಶು ಬೃಹಿತ್ರ ಅನ್ಯತ್ರ ಸರ್ವತ್ರ ಜಗಸ್ಕೃತಿ ಸ್ಯಾಭಿಯಂ ಸಂಬಂಧೇ ನರರೂಪಮಂದಗಲಿ ಪುಂಸಿ ವೆಂಕಟೇಶಂ ಗುರು ಯಂಗಂ ಕನಕಾವಕಾಮದೃಶಂ ಫಾಲಂ ತ್ರಿಪುಂಡ್ರಾಂಕಿತಂ ಯಸ್ಯ ವಾಣಿ ಶ್ರೀರಘುನಾಥನಾಮ ಸುದಯಾಭಿ ಯಾತ್ರಾ ಜಗೃಧಾರಯ ಕೇದಿಯಂಬುಜಲೋಚನ ಯದ್ವತಿ ಗಲತಿ ಅಲಂ ರಾಧಿಯಾದಂ ವೈ ವೆಂಕಟರಾಮದೇಶಿಗವರಂ ಸರ್ವಾತ್ಮನ ಅಹಂ ಭಜೇ ಪ್ರಹ್ಲಾದನಾರದ ಪರಾಶರ ಪುಂಡಲಿ ಗಲ ಸಾಂದರಿ ಚತುಕ ಶೌನಕ ಪುಷ್ಪದಾಭ್ಯಾಮಿ ಕದಾರ್ಜುನ ವಸಿಷ್ಠ ವಿಭೀಷಣಾಧೀನೆ ಪುಣ್ಯ ಪರಮ ಭಾಗವತಾನ್ ಸ್ಮರಾಮಿ ಏತನ್ ನಿರ್ವಿದ್ಯಮಾನಾನಾಮಿಚ್ಛದಾಮ ಕುತೋಪಜಂ ಯೋಗೀನಾಂ ನೃಪ ನಿರ್ಮಿತಂ ಹರೇ ನಾಮಾನುಕೀರ್ತನಂ ಹರೇ ನಾಮೈವ 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 ಮಮ ಜೀವನಂ ಕಲೌ ನಾಸ್ತೈವ 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 ಗಜರಣ್ಯತ ಸುಸಿದ್ಯೇ ರಕ್ಷಾಮ್ಯಾಧೀತೆ ಮಂಗಳಮಾನಿ ನಿರಂತರಂ ಕುಲಕೋಟಿ ಸಮಾಯುಧ ಲಭೇ ನಾಮ ಸಂಪದಂ ವಿಷ್ಣಾರ್ಧಾನಂಗ ನೃತ್ಯಂಜ ನಡನಂ ಜ ವಿಶೇಷತಃ ಬ್ರಹ್ಮನ್ ಘಾಯಂತಿ ತಿಷ್ಟಾ ಕಲೆ ದೋಷಣಿದೆ ರಾಜನ್ನೇ ಹೋ ಮಹಾನ್ ಗುಣ ಕೀರ್ತನ ದೇವಕೃಷ್ಣ ಮುಕ್ತಭಂಗ ಬಲಂ ರಜಯತಿ ಸುನಿಷ್ಪಂಡಂ ಜಯೋ ನಾರಾಯಣ ಸದಾ ಜಯ ಜಾನಕಿ ರಮಣ ಜಯ ವಿಭೀಷಣ ಶರಣ ಜಯ ಸರೋರುಗ ಶರಣ ಜಯ ದೀನ ಕರುಣ ಜಯ ಜಯ
Jaya Mangala, Madhura Bharat Jaya Mangala, Kalam Gopala Madhava Madhura Jaya Mangala.
ಸರ್ವತ್ರ ಗೋವಿಂದ ನಾಮ ಸಂಕೀರ್ತನ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಸದ್ಗುರು ಮಹಾರಾಜಿಗೆ ಜೈ ಸದ್ಗುರು ವಾಚೋಡಿ ಸಂಪಡನ ಸೋಯೆ ಸದ್ಗುರು ವಾಚೋಡಿ ಸಂಪಡನ ಆದಿ
வாழ்ந்தொரும் மனைக்கும் ஆசீர்வாத கீலா சத்குருவே மாஜே ஆசீர்வாத கீலா சத்குருவே மாஜே ஆசீர்வாத கீலா சத்குருவே மாஜே ஆசீர்வாத கீலா கராவே சத்குருவே Thank you.
Party, party, party.
ದಿವ್ಯ ಚರಣಾರಂ ಜಯ. ತದರನನ್ನು ಶ್ರೀ ಗೋಪಾಲ ವಿಲಾಸಿ ನಿಕೆ பகவானுடைய கிருபையினாலேயும் காஞ்சி மகாஸ்வாமியுடைய பூரணமான அனுகிரகத்தினாலேயும் பிரத்யக்ஷ தெய்வமாக இங்கு அனுகிரகம் நின்றிருக்கிற சீதாராமனுடைய கிருபையினாலேயும் சீதா கல்யாண மகோத்சவம் அதி விமர்சையாக பூர்த்தியாகி இன்னைக்கு வசந்தோத்சவம் நடக்கிறது. இப்போ அதில் அதி விமர்சையாக இந்த சீதா கல்யாண மகோத்சவம் நடந்து அதனுடைய வசந்த கேளிக்கை பவளிம்பு ரொம்ப முக்கியம். அதில் ரொம்ப மகோன்னதமாக அனுபவித்து அபிநயம் பண்ணக்கூடிய அபிநய சக்கரவர்த்தி நம்ம ஹைதராபாத் ஈஸ்வர் பிரசாத் அவர்கள் இங்கே நிறையா ஆடியிருக்கார். ஆனால் இந்த வசந்த கேளிக்கை பவளிம்பு அப்படிங்கிற ஒரு கான்செப்டு ரொம்ப ரொம்ப உயர்ந்த சப்ஜெக்ட். இது அது தெலுங்கில் இருக்குது, நிறையா பேருக்கு புரியாதுங்கிறதுனால சில பேர் சொல்லுவார் சார் போர் அடிக்குமே இதுன்னு. புரியாத வாழ்க்கு அது மாதிரி இருக்கும். நிஜமாகவே சீதா கல்யாணம் பண்ணுறது அப்படின்னா அந்த வசந்த கேளிக்கை பவளிம்பு பண்ணினாதான் அந்த கல்யாண உற்சவம் பூர்த்தியாரு. வசந்த கேளிக்கை பண்ணாமல் சீதா கல்யாணம் பண்ணுறது அப்படின்னு நிறையா இடத்துல நடக்கிறது. அப்படி பண்ணினா என்ன அர்த்தம்னா மாப்பிழைப்போடு நிறுத்தினா கல்யாணம் எப்படியோ அதுமாரி. முதல்ல மாப்பிழைப்பு ஆகிடுச்சுனா கல்யாணம் ஆகிடுச்சா கல்யாணம் முகூர்த்தம் ஆகணும்னு இல்லை. விசேஷமாக நம்ம எல்லாரையும் திருப்பதி வெங்கட்ரமண சுவாமியினுடைய கிருபைக்கு அழிச்சுன்னு போகிறார் அப்படின்னு சொல்கிறத விட திருப்பதி வெங்கட்ரமண சுவாமியே இங்கே வந்துட்டார்னு சொல்லலாம். தாளப்பாக்கம் சின்னியா பாகவதர்னு பெரிய மகான் அவர்கள் இத்தனை கிருதிகள்லாம் எழுதி வெங்கட்ரமண சுவாமிகிட்ட பரிபூர்ணமாக அனுகிரகம் வாங்கி அதை தான் நம்ம எல்லாரும் பாடிட்டுருக்கோம். ஒருத்தர் ஒரு ஸ்டைலில் பாடுவா, ஆனால் பாட்டை மாற்ற முடியாது, ஸ்டைலை வேணால் மாற்றலாம், சாகித்யத்தை ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது கம்ப்ளீட்டாக தஞ்சாவூர் பாணியில் அபிநயம். அதில் முன்னாடி இந்த வசந்த கேளிக்கைக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி தமிழில் நிறையா கீர்த்தனைகள், எல்லாருக்கும் தெரிஞ்ச கீர்த்தனைகளுக்கெல்லாம் அபிநயம் பண்ணி இது இந்த உற்சவம்னா என்னங்கிறத ஒரு இன்ட்ரொடக்ஷன் எல்லாருக்கும் புரிய முடியுமா பண்ணுறதுக்காக இந்த அபிநயம் இந்த கீர்த்தனைகள்லாம். இதெல்லாம் நாங்கள் புதுசாக பண்ணலை, ஸ்ரீவாஞ்சிய பிரம்மஸ்ரீ ராமச்சந்திர பாகவதர், மாயரம் பிரம்மஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி பாகவதர் போன்ற பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் நம்ம பக்கத்தில் இதை நடத்தி காமிச்சிருக்கா. உங்களை மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் உட்காந்து பார்த்ததை நம்மளும் அதில் சேர்ந்து பார்த்துருக்கோம். அதை நமக்கு தெரிஞ்ச அளவு நமக்கு என்ன புரியுமோ அந்த அளவுக்கு சீதாராமனுடைய பாதத்தில் நமக்கு தெரிஞ்ச அளவு இந்த கல் இந்த உற்சவத்தை வசந்தோத்சவத்தை சமர்ப்பணம் பண்ண போகிறோம். எல்லாரும் இருந்து நிச்சயமாக 10:30 முன்னாடி முடியாது, முன்னாடியே சொல்லிடுறேன். அதனால் எல்லாரும் இருந்து பூரணமாக பகவானுடைய தரிசனம் கடைசியில் தான் கிடைக்கும். கோணங்கி தாசரா வந்து எல்லாருக்கும் அவர் அனுகிரகம் பண்ணுவார், அதுவரையும் இருந்து பகவத் பிரசாதத்தை அடைய முடியுமா பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அன்னமாச்சாரியா சுவாமியுடைய 600வது பிறந்த வருஷம் இப்போ கொண்டாடிட்டு இருக்கா எல்லாரும். அதில் நம்ம இந்த பரம்பரையில் வந்தவர் தான் சின்னையா சின்னையா பாகவதர். தோடைய மங்களெல்லாம் பாடுறோமே,
அதனால அவளெல்லாம் நினைச்சுக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு வழி. தெலுங்கு புரியலேன்னு கவலைப்பட வேண்டாம், நம்ம ஈஸ்வர் பிரசாத்தே எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதனால் எல்லாரும் அழகாக சௌக்கியமாக அனுபவிப்போம். எல்லாரும் தன்ய தன்யகே நகர பூ வைகுண்ட பண்டரபுரேன்னு எங்கே இருக்கும், வைகுண்டத்தில் இருக்குமா புங்குண்டத்தில் இருக்குமாங்கிறதெல்லாம் இல்லாமல் வைகுண்டம் இங்கே வந்தாச்சு, வந்து ஒரு வாரம் ஆறுது. பெருமாள் அங்கேருந்து இங்கே வந்துட்டார் ராமரும். அப்படி அந்த பாவத்தில் நமக்கு தெரிஞ்ச அளவில் நாம சங்கீர்த்தனத்தை இப்போ பண்ணுவோம். தர யதி ஹரிஸ்மரணே சரசம் அனக யதி விலாச கல குதூகலம் மதுர கோமள காந்த பதவணி ஸ்ருணுதத ஜயதேவ சரஸ்வதி சுந்தர சுப சோபித மதன
ரேணு லக்னம் நிபியநீதம் விமலாந்தரங்ககா ஜானாமி தத்வம் நிஜம் ஆத்மரூபம் தன்னோமி நாராயண தீர்த்தமயம் எம் நாம் நப்படனமன ஓம்கார 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 லக்ஷாதிகம் ஜன்மூர்த்தேகரபிபூஜனம் ஹரிஹர ப்ரஹ்மாதி பூஜாஸ்மிருதம் யத்காரியம் த்ரிவிதம் சமஸ்த ஜகதா சாஸ்த்ரார்த்த நின்ன நாராயண நாராயண தீர்த்த சத்குரு தன்னோமி முக்தி ஸ்ரீயை சர்வலோக காரணம் முரளிதரா முரகரா நடவரா கோபி ஜனப